வணக்கம் நண்பா நண்பிகளே, நான் சங்கமித்ரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மித்தி ஃபேக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம பொன்னியின் செல்வன் பாகம் 1 14 அத்தியாயம் வரை பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த வீடியோவில் 15 அத்தியாயம் பார்க்கலாம். 14 அத்தியாயம் மாதிரி இந்த அத்தியாயமும் குட்டியாக தான் இருக்கும். இந்த அத்தியாயத்தோட பெயர் வானதியின் ஜாலம். போன டைம் இதோட முடிஞ்சிச்சு. வந்தியத்தேவன் அரசாற்றங்கலையாக போயிட்டு இருக்கும் போது பெண்கள்லாம் ஐயோ ஐயோ முதலை பயமாக இருக்கே அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குது. உடனே போய் பார்த்தா ஒரு பயங்கரமான முதலை வாயை பிளந்துக்கிட்டு அந்த பெண்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. உடனே வந்தியத்தேவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுடைய வேலை ஒரே வீச்சை எறிகிறாங்க. வேல் முதலையோட முதுகில் போய் கரெக்டாக பாயுது. அதுக்கப்புறம் உடைவால் உரையிலேருந்து உருவிக்கிட்டு அந்த முதலையை தீர்த்து கட்டுறக்கா பாய்ந்து ஓடி வராங்க. அப்போ எல்லா பெண்களும் சிரிக்கிறாங்க. உடனே வந்தியத்தேவன் தயங்கி நிற்கிறாங்க. அப்போது நம்ம குந்தவை முன்னாடி வந்து, ஐயா தங்களுக்கு மிக்க வந்தனம், தாங்கள் மீனில் சிரமப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதோட தான் போன அத்தியாயம் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போது 15 அத்தியாயத்தை பார்க்கலாம். இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாலூர் இளவரசி வானதி தேவியும் ரதத்தில் ஏறி குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போவாங்க இல்லையா. அப்போ கூட குந்தவை சொல்லுவாங்க, நாங்கள் போயிட்டு ஒரு நாளிகை நேரத்தில் வந்துடும், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா. அப்போது அந்த படகுல இருந்த பெண்கள்லாம் என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அடியே தாரகை, இந்த கொடுமாலூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி, அவ பேரில் நம்ம இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளோ ஆசை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே தாரகே, ஆசையெல்லாம் ஒன்றுலடி வாரணி, 4 அந்த பெண் ஒரு மாதிரி கிடுக்கு பிடிச்சவ மாதிரி இருக்கா. அடிக்கடி மயக்க வேற போட்டு விழுந்து தொலைறா. தாய் தகப்பன் இல்லாத பெண்ணை நம்மளை நம்பே ஒப்படைச்சிருக்காங்களேன்னு இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால தான் வாணிக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கறதுக்காக ஜோசியத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏதாவது பேய் பிசாசுகளோட சேட்டையாக இருக்கலாம் அல்லவா, அப்படி இருந்துச்சுன்னா மந்திரம் கிந்திரம் போட்டு ஓட்ட வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. பேயும் இல்லை பிசாசும் இல்லை, இவளை வந்து என்ன பிசாசு பிடிக்க போகுது, இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டிடுவா அப்படின்னு வாரணி சொல்கிறாங்க. வானதி மயக்க போட்டு விழுவது கூட பாசாங்க தான் அடி, இப்படிலாம் செஞ்சால் மெதுவாக இளவரசரே தன் வலையில் போட்டு விடலான்னு அவளுடைய எண்ணம்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. உடனே வாரணி, நீரவதி சொல்கிறது சரிதான், அது மட்டுமா, அன்னைக்கு இளவரசர் புறப்படும் போது கூட கையில் வச்சு இந்த தீபதட்டை கீழே போட்டாலே, அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செஞ்ச காரியம்தான். ரெண்டு கையாலுமே ஏந்தி கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்துடுமா, இல்லை நம்ம இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவ பயப்படுறதுன்னு சொல்கிறாங்க. உடனே மூச்சு போட்டு கீழே விழுந்த முட்டை மாதிரி பாசாங்க செஞ்சாலே, இதுக்கெல்லாம் எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும்னு நிறவதி சொல்கிறாங்க. அவள் செஞ்ச ஜாலத்தை காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனாங்களே, அதுதான் பெரிய வேடிக்கைன்னு செந்திர சொல்கிறாங்க. பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய் மாலமும் சேரவங்களுக்கு தான் இது காலம்னு மந்தாகினி சொல்கிறாங்க. யுத்தத்துக்கு புறப்பட்ட இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்து விட்டு போனாரே, இதை விட என்னடி வேணும், அவளுக்கு மாயாஜலம் எவ்வளவு தூரம் பழித்து விட்டுட்டு பார்த்தியா அப்படின்னு வாரணி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இளவரசர் அவ்வளவு மென்மையான குணமுள்ளவர், ஒரு பெண்ணு மயக்க போட்டு விழுந்து விட்டா அவளை பார்த்து விசாரிக்காமல் போவாராடி, அதுலேருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம்னு தாரகே சொல்கிறாங்க. இளவரசரை பற்றி நீ சொல்கிறது உண்மைதான், அவரை போன்ற குணசாலி இந்த 7-14 உலகத்திலும் வேறு யாரும் இருக்க முடியாது, கலைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வேற, இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா, அதை கேட்க ஜோசிடம் போயிருக்க வேண்டியதில்லை, என்ன கேட்டால் நானே சொல்லியிருப்பேன்னு வாரணி சொல்கிறாங்க. அது என்ன மயக்கமிடி எங்களுக்கு தான் சொல்லேன் அப்படின்னு செந்துரு கேட்குறாங்க. உடனே வானதி செந்துரு காதோட ஏதோ சொல்கிறாங்க. என்னடி ரகசியம் சொன்னால் எங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதா அப்படின்னு நிறவதி கேட்குறாங்க. அது சாதாரண மயக்கம் இல்லையா, மயல் மயக்கமானு செந்துரு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே கலக்கலன்னு சிரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு நதிக்கரை மரங்கள் இருந்த பறவைகள்லாம் சடசடன்னு இறக்கி அடித்து கொண்டு பறந்து போகுது. நம்ம இளவரசர் இளைஞர திரும்பி வந்தால் மறுபடியும் இவன் மாயப்பொடி போட பாப்பா, அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுக்க விடாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நிறவதி சொல்கிறாங்க. இளவரசர் திரும்பி வருவதுக்குள்ளே இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்க விட்டால் என் பெயரை தாடகைன்னு மாற்றி வச்சுக்கிறேன்னு தாரகையை சொல்கிறாங்க. அதெல்லாம் கடக்கட்டோண்டி, இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதுக்குள் செய்து வைக்க வேண்டாமா, வாங்கடி அப்படின்னு மந்தாகினி சொல்கிறாங்க. அப்புறம் அதை ரெண்டு பெண்கள் படகுக்கு அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்தெடுக்கிறாங்க. பெயர்க்கப்பட்ட இடத்துல நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடக்கு. அதாவது செத்து போன முதலையோட உடலை பதப்படுத்தி உள்ள பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை.
அந்த பொம்மை முதல் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் படகை கொஞ்ச தூரம் செலுத்தி கொண்டு நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்துருந்த ஒரு பெரிய மரத்தின் அருகில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு ஓரத்தில் தோல் முதலையே வைக்கிறாங்க. அந்த மரத்தின் வேர்களிலே பாதி நதி வெள்ளத்திலையும் பாதி வெளியும் கிடக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே நெஜ முதலை மாறியவே பயங்கரமாக தோற்றளிக்குது. வெள்ளம் அடித்து கொண்டு போகாமல் இருக்க ஒரு சிறிய மணி கயிற்று அதோட ஒரு காலை கட்டி வேரோட சேர்த்து பிணைக்கிறாங்க. அந்த கயிறு தெரியாமல் இருக்கிறபடி நீருக்குள்ள அமுக்கியும் கட்டுறாங்க. ஏடி மந்தாகினி, எதுக்காக இந்த பொம்மை முதலே இப்படி மரத்துக்கு அடியில் கட்டி வைக்க சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி அப்படின்னு தாரகை கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, வானதி இப்படி பயங்கொலியாக இருக்காளையா, அவளோட பயத்தெல்லாம் போக்கி தைரியசாலி ஆக்கதான்னு மந்தாகினி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா வானதியை இளவரசர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு குந்தவை தேவி உத்தேசித்திருக்காள் போல இருக்கு அப்படின்னு நிரவதி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஏதாவது பேச்சு வந்தால் கூட நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொண்டே விடுவேன், பார்த்து கொண்டே இருன்னு பொறாமை காரியான வாரணி சொல்கிறாங்க. நீ இப்படிலாம் எரிச்சாடுறதுக்கு காரணமே இல்லை. மானை கெடுத்த ரெட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டி மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கே வெகு தூரத்தில் உள்ள கண்ணோசி சக்கரவர்த்தியும் கூட நம் இளவரசருக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார்களாம். அப்படி இருக்க அந்த கொடுமாளர் வானதியை யாரடி லட்சியம் செய்ய போகிறார்கள்னு மந்தாகினி சொல்கிறாங்க. நீ சொல்கிறபடி அந்த அரசர்கள்லாம் காத்திருக்கலாம்டி, ஆனால் நம்ம இளவரசருடைய விருப்பம் அல்லவா முக்கியம். இளவரசர், நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்து பெண்ணை தான் மணந்து கொள்வேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம், உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு செந்தரு சொல்கிறாங்க. அப்படின்னா மிகவும் நல்லதாக போச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து தனித்தனி நம்மளுடைய கைவரிசையை காட்ட வேண்டியதுதான். இந்த வானதியால் முடிகிற காரியம் நம்மால் முடியாதா என்ன, அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடம் இல்லையா என்ன அப்படின்னு தாரகே சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த பெண்கள் பேசியதற்கு ஆதாரமான நிகழ்ச்சி என்னவென்பதை நேர்களுக்கு இப்போது தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாங்க. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்டா இதுவும் குட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, 14, 15 ரெண்டு அத்தியாயம் மாற்றோம்னா குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற அத்தியாயம்லாம் எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கும். அது வரை நீங்கள் காத்துருங்க, அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ, டாடா.